முகப்பரு இது டீனேஜை பாடப்படுத்துகிற பிரச்சனை சில பேருக்கு வெயில் காலங்களில் இது அதிகமாக பிரச்சனையை கொடுக்கும் பல வகையான க்ரீமு சோப்பு இதெல்லாம் பயன்படுத்தினா கூட தீர்வே கிடைக்காது இதனால் மன உளைச்சலும் தாழ்வு மனப்பான்மையும் தான் ஏற்படும் வெளியில் போகிறப்ப பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப போட்டோகளுக்கு போஸ் கொடுக்கறப்ப முகப்பருவ தர்ம சங்கடத்தை கொடுக்கும் சில பருக்கள் வலியை ஏற்படுத்தும் அரிப்பை உண்டாக்கும் முகப்பரு மறைஞ்சா கூட அதனால வந்த தழும்பு சில பேருக்கு மறையவே மறையாது முகப்பருவை போக்கி முகப்பருவ வந்த வடுக்களையும் சுத்தமாக மறைக்க செய்யற எளிய வீட்டு வைத்தியத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம் அதுக்கு இந்த காணொளியே இறுதி வரைக்கும் பாருங்க இதுக்கு நாம் வேப்பலையே எடுத்துக்கலாம் இந்த வேப்பில பாத்தீங்கன்னா நம்ம சருமத்தில் இருக்கிற முகப்பருக்களை போக்குறதுக்கும் முகத்தில் வர சுருக்கங்களை குணப்படுத்துறதுக்கும் உதவும் சரும அழற்சியையும் இது தடுக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம சரும ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் நம்ம சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு இயற்கையான பொருட்களை பயன்படுத்துறது தான் சிறந்தது கெமிக்கல் அதிகமாக இருக்கிற பொருட்களை சருமத்துக்கு பயன்படுத்துகிறப்ப அது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு அஞ்சு கொத்து வேப்பலையை நான் எடுத்துக்கிறேன் இதை உருவி தண்ணியில் நல்லா அலசிக்கங்க வேப்பில ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது இது சருமத்தில் உண்டாகிற பிரச்சனைகள் அதாவது அலர்ஜி தடிப்பு இதை எல்லாத்தையும் போக்கக்கூடியது இதை தண்ணியில் அலசினதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை விட்டுக்குங்க அதிகமாக தண்ணியை விட்டுறாதீங்க இதை அப்படியே அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நல்லா வேப்பலையே அரைச்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததா நாம ஒரு கற்றாழ மடலை எடுத்துக்கிறோம் இதையும் தண்ணியில நல்லா அலசிக்கணும் இதுக்கு கடைகளில் வைக்கிற கற்றாழ ஜெல்ல பயன்படுத்தக்கூடாது கற்றாழ ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்துக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுக்கும் பளபளப்பையும் கொடுக்கும் சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு உதவும் இதுல ஒரு சின்ன பகுதியை இதை மாதிரி தனியா நறுக்கி வச்சுக்கிங்க மீதி உள்ள பகுதியில் உள்ள கற்றாழ ஜெல்ல மட்டும் நாம தனியா எடுத்துக்கணும் இப்ப சின்னதா நறுக்கின கற்றாழையின் ஒரு பக்க தோலை மட்டும் எடுத்துருங்க பாருங்க கற்றாழ ஜெல்லையும் தனியாக எடுத்தாச்சு ஒரு சின்ன பகுதி கற்றாழை மடலும் நம்மக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு சின்ன பவுலை எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கிற வேப்பலையை போட்டுக்குங்க அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற கற்றாழ ஜெல்லுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கணும் கடைசியாக ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் எடுத்து கலந்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணுங்க நம்ம வெயில் காலத்தில் வெளில போகிறப்ப நம்ம சருமம் சுற்றுச்சூழல் மாசு அழுக்கு சூரிய ஒளி இதனாலாம் பாதிப்படைஞ்சு நம்ம சரும துளைகள்லாம் அடைபட்டு போயிடுது இது முகப்பொரு வர்றதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிடுது இதை பாருங்க நல்லா கலக்கியாச்சு இப்போ ஒரு கப்பில் கடலை மாவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடலை மாவு முகத்தில் உள்ள கரும்பு புள்ளிகளை மறைச்சி முகத்தை பொலிவாக்கக்கூடியது அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற கற்றாழ மடலில் ஜெல்லு இருக்கிற பகுதியில் கத்தியால் இப்படி கீறி விட்டுக்குங்க அதுக்கப்புறமா இந்த கடலை மாவை ஸ்பூனில் எடுத்து இந்த ஜெல்லு மேலே வைங்க இதை லேசாக அப்படியே அமைக்க வச்சுக்கலாம் இப்போ கைகளால் இதை சரி பண்ணிக்கிங்க இப்போ முகப்பரு உள்ள இடத்துல இந்த கற்றாழ மடலை வச்சு நல்லா தேய்க்கணுங்க இப்படி தேய்க்கிறதுனால அங்கே இருக்கிற இறந்த செல்கள் எல்லாம் மறைஞ்சி கொட்டி போகும் அந்த இடமும் சுத்தமாக சரும வறட்சி அடையாமல் ஈரப்பசியோடு வச்சுக்கிறதுக்கும் இது உதவும் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா தண்ணியால் அந்த முகப்பரு உள்ள பகுதியை அலம்பிடுங்க இப்போ அந்த இடத்துல கற்றாழை வேப்பலை ரோஸ் வாட்டர் கலந்த கலவையை தடவும் இதில் இருக்கிற வேப்பல சாறு பார்த்தீங்கன்னா முகப்பருவுக்கு காரணமான பேக்டீரியாக்களை கொல்லும் அதே மாதிரி கற்றாழை நம்ம சருமத்தோட மென்மைத்தன்மையை அதிகரிக்கும் கரும்புலிகளை மறைக்கும் வேப்பல சரும வறட்சியை போக்கி நம்ம சருமத்தோட பிஎச் அளவை பராமரிக்கும் கற்றாழை பார்த்தீங்கன்னா சரும துளை அடைப்புகளை நீக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும் சூரிய ஒளி பாதிப்பால் ஏற்பட்ட கருமையையும் போக்கும் நல்லா இப்படி பரு உள்ள இடத்துல இதை வச்சு ஒரு மணி நேரம் காய விடுங்க அதுக்கப்புறமா தண்ணியால அந்த இடத்த சுத்தம் செஞ்சுடுங்க ஒரு நாலு நாள் இதை செஞ்சாலே போதும் முகப்பொரு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அந்த முகப்பொரு வந்ததுக்கான வடுவே இருக்காது வேர்வையால சருமத்தில் படுகிற அழுக்குகளையும் இது நீக்கிடும் சருமத்தில் சுருக்கம் ஏற்படுறது கோடுகள் ஏற்படுறது இதை எல்லாத்தையும் போக்கும் சருமத்தை எப்பவும் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும் உதவும் இது ஒரு விதமான குளிர்ச்சியையும் கொடுக்கும் முகப்பொருள் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியங்க சீக்கிரமாக கூடிய காய்கறி பழங்கள் கீரை வகைகளில் அதிகமாக உணவுல சேர்த்துக்கணும் கொழுப்பு நிறைஞ்ச அசைவ உணவு நெய் வெண்ணெய் கேக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் இதெல்லாம் தவிர்க்கணும் மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் பருக்களை கில்லவோ அழுத்தவோ கூடாது நீங்கள் குளிக்கிறதுக்கு சுத்தமான நீரை பயன்படுத்தணும் உப்பு கலந்த நீரை பயன்படுத்தக்கூடாது முகத்தில் எண்ணெய் வழியாமல் பார்த்துக்கணும் தினமும் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா வேர்வையால் சர்ம துவாரங்களில் உள்ள அழுக்குகள்லாம் வெளியேறும் இது பருக்கள் வர்றதை தடுக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க